அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் அக்டோபர் 31 தேதி வியாழக்கிழமை தீபாவளி அன்று செய்ய வேண்டிய அற்புதமான பணவசிய குளியலை பற்றி பார்க்க போறோம். இந்த அற்புதமான குளியலை செய்து பாருங்கள், வருடம் முழுவதும் அசுர வேகத்தில் பணம் வீடு தேடி வரும். முதல் விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய அட்வான்ஸ் தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்னுடைய வாழ்த்துக்களை மறக்காம நீங்க சொல்லிடுங்க. மேலும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் எனக்கு நீங்க நேற்றைய தினத்திலிருந்தே கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் கோவிலுக்கு போக முடியாதவங்க மற்றும் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, பூஜைகள் செய்ய முடியாதவர்களுக்காக எளிமையான ரகசிய வழிபாட்டு முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் மற்றும் தாந்திரிக முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு பணவசிய குளியலை பார்க்க போறோம். இந்த தாந்திரிக குளியல் பணவசியத்தை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க, 7 ஜென்மத்து பாவங்களை நீக்கக்கூடியது, அபாரமான புண்ணிய பலனை தரக்கூடியது. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இந்த அற்புதமான குளியலை நீங்க தவற விட்டுறாதீங்க. வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் இதை செய்தாலே போதும். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, நீங்க நிறைய பேர் கமெண்ட்டும் பண்றீங்க, ஆனால் மறக்காம லைக்கும் நீங்க பண்ணுங்க. ஏனா சில பேர் நீங்க லைக் பண்றதுக்கு மறக்கலாம், நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு இன்னமுமே மோட்டிவேஷனா இருக்கும். அதே போல தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் நவம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பரும் நிறைய பேர் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி வந்த கிளைண்ட்ஸே ரெஃபரன்ஸ்ல நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறதுனால நவம்பர் 10 தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சப்போஸ் டேட்ஸ் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறேங்க, தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். மேலும் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நேற்றைய தினமே ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது தீபாவளி அன்று நாம் வாங்க வேண்டிய எளிமையான பணவசிய பொருட்களை பற்றி பார்த்திருந்தோம். அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என்கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். ரொம்பவே முக்கியமான பதிவு, தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க பாருங்க. இது போல இந்த தீபாவளி மற்றும் அதை தொடர்ந்து வரக்கூடிய கேதார கௌரி விரதம், ஐப்பசி மாத அமாவாசையான லட்சுமி குபேரர் பூஜைன்னு நிறைய பதிவுகளை பேக் டு பேக் நம்ம அப்லோட் பண்ண போறோம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய தாந்திரிக குளியலை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த குளியலை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான தடைகளோ கட்டுப்பாடுகளோ கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இந்த குளியலை நீங்க செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த ஸ்நானத்தை செய்யலாம். தீபாவளி பண்டிகையினாலே முதலாவதாக வரக்கூடிய விஷயம் இந்த கங்கா ஸ்நானம். சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்க விஷயம்னு பார்த்தோம்னா, தீபாவளி அன்று அதிகாலை நேரத்தில் அனைத்து தீர்த்தங்களும், அதாவது அனைத்து நீர்நிலைகளுமே புனித கங்கை தீர்த்தமாக மாறுவதாக ஐதீகம். நல்லெண்ணெயில் மகாலட்சுமி தாயாரும், சிகைக்காயில் சரஸ்வதி தேவியும், வெந்நீரில் கங்கை தேவியும் இருப்பதாக ஐதீகம். சில சாஸ்திரங்கள்ல பார்த்தோம்னா வெந்நீரில் மகாலட்சுமி தாயாரும் நல்லெண்ணெயில் கங்கை தேவியும் இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி, தீபாவளி அன்று நாம் செய்யக்கூடிய எண்ணெய் குளியல் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியது. தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில், வெந்நீரில் குளிப்பது தாங்க விசேஷம். சரிங்க, எந்த டைம்ல குளிப்பது உச்சக்கட்ட பலன்களை கொடுக்கும்னு பார்த்தோம்னா, அதிகாலை 3 முதல் காலை 5:30 மணிக்குள்ளாக நாம் குளித்து முடிக்கணும். அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாக ஸ்நானத்தை நம்ம முடிக்கணும். சில பேர்லாம் ஊருக்கு போறவங்க விடியற் காலை நேரத்துல தான் போவாங்க, அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. சோ இந்த நேரத்தில் குளிக்க முடியாதவங்க அதிகபட்சமாக காலை 10 மணிக்குள்ளாவது குளித்து முடிக்கணும். குளிப்பதற்கு முன்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க,
யார் வயதில் மூத்தவர்களாக இருக்காங்களோ அவங்க அதிகாலையில் எழுந்தவுடன் ஒரு சின்ன கிண்ணத்துல சிகைக்காய் மற்றும் இன்னொரு கிண்ணத்துல நல்லெண்ணெய நீங்க வச்சிருங்க. நீங்க சிகைக்காய் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஷாம்பு தான் பயன்படுத்துறீங்கன்னா அந்த ஷாம்பு பாட்டிலை கூட நீங்க பூஜை அறையில வைக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷான பாட்டில் அல்லது சாஷட் பேக்கெட்டை நீங்க வைங்க. பயன்படுத்தியதை பூஜை அறையில வைக்க கூடாதுங்க. தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அந்த இடத்துல நல்லெண்ணெய், ஷாம்பு அல்லது சிகைக்காயை வச்சிருங்க. குளிக்காமல் பூஜை அறைக்கு போகலாமா அல்லது சுவாமி படத்திற்கு பக்கத்தில் இதை வைக்கலாமானா தாராளமாக வைக்கலாம். இதுதாங்க நடைமுறை. 5 நிமிடத்திற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே தலையில் நல்லெண்ணெயை தேய்த்து நீங்க குளிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க குளிப்பதற்கு முன்பாக தலையில் கொஞ்சம் நல்லெண்ணெயை வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க. கிழக்கு திசையை நோக்கி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. ஈஸ்ட் டைரக்ஷன ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க உட்காரணும். சேர்ல, தரையிலன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தலையில் கொஞ்சமா நல்லெண்ணெயை வச்சுட்டு தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை செய்யணும். வெறும் 5 நிமிடங்களுக்கு மட்டும் தாங்க இந்த நாம ஜபத்தை நம்ம செய்ய போறோம். சில பேருக்கெல்லாம் நல்லெண்ணெய் தலையில வச்ச உடனேயே கோல்டு பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க லைட்டா நல்லெண்ணெய விரலால தொட்டு 3 முறை உச்சந்தலையில வைங்க. அதற்கு பிறகு நீங்க நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். பிறகு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு நீங்க குளிக்கலாம். சரிங்க, இப்ப ஒரு டம்ளர்ல தண்ணீரை எடுத்துக்கோங்க. அதை உங்களுடைய வலது கையில நீங்க புடிச்சுக்கணும். பிளாஸ்டிக் டம்ளரை தவிர்த்து மற்ற எந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய டம்ளர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது கிளாஸ் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நீங்க மனதார மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, மகா துர்கை மற்றும் கங்கை தேவியை நினைச்சுக்கோங்க. மிகப்பெரிய புண்ணியம் எனக்கு சேரணும், 16 செல்வங்களும் வீடு தேடி வரணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கோங்க. நான் குளிக்க போகும் இந்த தீர்த்தம் 1000 தீர்த்தங்களுக்கு சமமாக மாறணும், புனித கங்கையாக இந்த தீர்த்தம் மாறணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கோங்க. பிறகு நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாம ஜபத்தை 5 நிமிடங்களுக்கு பொறுமையா நீங்க சொல்லுங்க. வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் கங்காயை நமக. ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் கங்காயை நமக. ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் கங்காயை நமக. அவ்வளவுதாங்க, மிக மிக எளிமையான அதீத ஆற்றல் வாய்ந்த திருநாமம் இது. முப்பெரும் தேவியர்கள் மற்றும் கங்கா தேவியின் அருளை பூரணமாக பெற்றுத்தரக்கூடிய திருநாமம். கரெக்டா 5 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க, சற்று கூட குறைய இருக்கலாம். அதே போல இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. இப்ப நீங்க கிளாஸ்ல வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை குளிக்கும் நீரில் கலந்துட்டு நீங்க குளிக்க ஆரம்பிக்கலாம். நீங்க டம்ளர்ல வச்சிருக்கக்கூடிய அந்த நீரை சுடு தண்ணியாகவும் எடுத்துக்கலாம் அல்லது பிளெயின் வாட்டராகவும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் குளிக்கும் நீர் கொஞ்சம் சூடாக இருக்கணும். அதுல நீங்க இத mix பண்ணிடுங்க. கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்கிற பட்சத்துல பெரியவங்க அவர்களுக்காக இந்த நாம ஜபத்தை செஞ்சு தண்ணீர்ல நீங்க கலந்து கொடுங்க. எல்லாருமே கட்டாயமாக தலைக்கு குளிக்கணும். மிகவும் வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவங்க அந்த தண்ணீர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தலையில 3 முறை நீங்க தெளிச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க குளித்து முடித்த பின்பு முதுகை தாங்க ஃபர்ஸ்ட் துடைக்கணும், முகத்தை துடைக்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முதுகை துடைச்சிட்டு அதற்கு பிறகு நீங்க முகத்தை துடைக்கணும். இப்படி நாம் செய்யும் போது நம்முடைய முகத்திற்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படும். அதுவே நல்ல பணவசியத்தை கொடுக்கும். தீபாவளி அன்னைக்குன்னு மட்டும் கிடையாதுங்க, பொதுவாகவே நாம் குளிக்கும் போது குளித்து முடித்தவுடன் முதுகு பகுதியை ஃபர்ஸ்ட் துடைச்சிட்டு அதற்கு பிறகு தாங்க முகத்தை துடைக்கணும். சோ இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான ஆற்றல் மிக்க குளியலை தீபாவளி அன்னைக்கு செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.